அப்படி இருவருக்கும் மகளா நான் பிறந்திருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரே என் தாய் தந்தை யார் என்னை யாருக்கு திருமணம் முடித்து வைத்தார்? அவர் பெயர் என்ன? என்ன ஏமா ஓய் ஓய் இதெல்லாம் எதுக்கு இந்த காசு குத்துறாங்க தெரியுமா? காசு இந்த காசு குத்துறது எதுக்கு எனக்கு என்னன்னு தெரியும். எதுக்கு ஓய் எதுக்கு பா இந்த காசு குத்துறது எனக்கு என்னன்னு தெரியும். எங்க தாத்தா ஒரு 90 வயசு இருக்கும். எங்க தாத்தனுக்கு ஒரு வாரமா கட்டிலே இழுத்துட்டே கிடந்தான் சாவரத்துக்கு. சரி கடைசி காலத்துல சரி பால் ஊத்தினா செத்து போயிருவான் அப்படின்ட்டு எங்க தாத்தனுக்கு பசங்க 4 பேரு. அதெல்லாம் முதல்ல எங்க அப்பா தான் முத பையன். உள்ளார உள்ளார கொண்டு
என்பது தங்களுடைய பாதத்திற்கு இந்த மங்கையால் விளங்கக்கூடியவள். அனுதினமும் பாதத்திற்கு 1000 கோடி நமஸ்காரத்தை செய்திருக்கின்றேன் பிராணன். பாதத்திற்கு 1000 கோடி நமஸ்காரம் சுவாமி. ராஜதானியில் இல்லறத்தில் சுகமா இருக்கும் போது இந்த மங்கையை வரவழைத்திருக்கின்ற காரணம் என்னங்க? அப்படியா கண்ணே, இதோ பாண்டவரை 12 ஆண்டு காணகம், 1 ஆண்டு அஜாதவாசம், 13 கணித்து வந்தார். தங்குள்ள பிரகார 14 தருவார் உண்டு. உண்மைதான், குரு பெரியோருடைய கட்டளை சூதாடி கொடுத்ததற்காக பாண்டவர் 13 கழித்து வந்து நாட்டு பெற வேண்டும் என்று 12 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. 1 ஆண்டு அஜாதவாசம். ஆனால் அந்த 1 ஆண்டு அஜாதவாசத்தில் இவர்தான் பாண்டவர் என்று அறிந்துவிட்டார். மீண்டும் 12 ஆண்டு காணவும் பாண்டவர்கள். ஆனால் இந்த 1 ஆண்டு அஜாதவாசத்தில் பாண்டவர் எங்கிருக்கிறார் என்று நானும் நாடு நாடாக மந்திரிமாரை விட்டு அலசி பார்த்துட்டேன். எங்கேயுமே பாண்டவர் இருக்கும்படியாக செய்தி அறியவில்லை. ஆனால் இன்றைய தினம் ஓர்ண செய்தி, 16 சிங்கத்தில் மனமடித்த ஈஜகன் தேச நாட்டு ஆண்டு வரக்கூடிய ஈஜ நாட்டின் துணை மச்சை நாட்டிலே யாரோ வெள்ளமணி வேண்டாமோ இருட்டு கொட்டறையில் வெள்ளமணி மண்டபத்திலே ஆக்கபோல் கிழித்து அந்த ஈஜகனை வடித்து விட்டாரலாம். சொல்லக்கூடிய அவர்களோ இப்படி என்னுடைய அடைக்கலத்தில் இருக்கிறார். அந்த திருகரத்தின் திருநாஜன் சுபேதரன் என்று அழைத்து அவரை மீண்டும் இழந்த நாட்டு பெற வேண்டும் என்று அந்த திருகரத்தை மீண்டும் மத்திய நாடு சண்டைக்கு அனுப்பணும். அங்கே உள்ள 180,000 பசுமந்தங்களை திருப்பி வரும்படியும் அந்த விளாடு மன்னரை தேர்வோடி கபத்தில கட்டி அஷ்டாபுரம் இழுத்து வர முடியும். நான் கட்டளை வேண்டும். அப்படி கட்டளை கிடங்கி அந்த மச்சநாட்டிலே சென்று அந்த விளாடனை கட்டி இழுத்து வந்தால் அந்த ஐவரிலே யாரேனும் உருவம் வந்தா கூட இவர்தான் பாண்டவர் என்று அறிந்தால் மீண்டும் 12 ஆண்டு காண ஓட்டலாம். அப்படிதான் என்னுடைய கட்டளை இன்று. அதற்காக இதோ இன்று அந்த திருகரத்தில் அழைத்து சண்டைக்கு அனுப்ப வேண்டும். ரஜகஜ துர்கபதாது நான்கு சனியில் அழைத்து Thank you.
அந்த பாண்டவர்களை தேடி தாங்கள் திரிகர்த்தனோடு போர்க்களம் புறப்படுகிறீர்கள். தங்களுடைய உயிருக்கு அதாவது ஆபத்து விளைவித்திருமோ என்ற அச்சத்தினால் தான் அழைத்து அவர்களை மட்டும் அந்த மச்ச நாட்டிலே சென்று பாண்டவர்களா இல்லையா என்று அறிந்து பெற அனுப்புகிறேன். மேஜர் அழைத்தார் என்று உடனே அழைத்து வருகிறேன்.